ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்னைக்கு கூட ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க ஹோம்மேட் ஸ்லைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக எல்லோ கலர் ஸ்லைம் எடுத்து அது கூட க்ரீன் கலர் ஸ்லைமும் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணேன். நம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற என்ன ஸ்லைம்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ மடி ஃபேமிலி, இன்னைக்கு கூட சூப்பரான இந்த சம்மர் சீசனுக்கு ஒரு வாட்டர் மெலன் பண்ண போகிறோம். அதுக்காக ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீன் கலர் ஸ்லைம் எடுத்து சின்ன பால் மாதிரி செஞ்சு அதை அப்படியே நான் ஒரு ஃபுல் வாட்டர் மெலன் மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் பாதி ஷேப்பில் எடுத்து அந்த க்ரீன் கலர் வச்சு ரெட் கலர் ஆட்ரைக்கில் எடுத்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் பண்ணி அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ ஃபுல் வாட்டர் மெலன் அண்ட் ஹாஃப் வாட்டர் மெலன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வாட்டர் மெலன் ஸ்லைம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஸ்லைம் யூஸ் பண்ணி நம்ம வேறு என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ மைடியர் ஃபேமிலி, இன்னைக்கு கூட ஹோம்மேட் ஸ்லைம் வச்சு சூப்பரான ஸ்மைலி பண்ண போகிறோம். அதுக்காக ரெட் கலர் ஆட்ரைக்லேயே எடுத்து இந்த மாதிரி சின்ன பால்ஸாக வச்சு அதில் நல்ல ஹார்ட் ஷேப் வச்சு கட் பண்ணி குட்டியாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த நல்ல எல்லோ கலர் ஹோம்மேட் ஸ்லைம் எடுத்து சின்ன பால் மாதிரி உருட்டி அதை அப்படியே வச்சு ரவுண்ட் ஷேப் அப்படியே அச்சு வச்சு கொடுத்துட்டு ரெண்டு அழகான அந்த குட்டியான ஹார்ட்டை எடுத்து ஐஸ் மாதிரி வச்சுட்டு அப்படியே இதுக்கு வாய் வரைஞ்சேன். பார்க்கவே செம சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஸ்மைலி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ மைடி ஃபேமிலி, இன்னைக்கு கூட ஹோம்மேட் ஸ்லைம் வச்சு பனானாவோட ரெண்டு ஷேட் பார்க்க போகிறோம். அதுக்காக ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க க்ரீன் கலர் ஹோம்மேட் ஸ்லைம் எடுத்து இந்த மாதிரி பனானா மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஸ்லைம் எடுத்து இந்த மாதிரி எல்லோ கலர் பனானா வச்சுட்டேன். ரெண்டு பனானா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.